அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவராமச்சந்திரன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஊட்டி டாய் ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ட்ரெயினை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அந்த வீடியோவை பற்றி மியூசியம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மியூசியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருக்குது. வாங்க இந்த மியூசியத்துள்ளே போகலாம். இப்போ மியூசியத்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, லேத் ஒர்க்குக்காக தயார் பண்ண வச்சுருந்த லேத் மிஷின் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஊட்டி ட்ரெயினுடைய ரூட் மேப்பை வெளியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மியூசியத்து உள்ளே வந்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த என்ட்ரி புக் இருக்கும், அதில் நம்ம பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்தாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியே இது வரைக்குமே நம்ம பார்க்க முடியாத சில பொருட்கள்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். இதுதாங்க அந்த பல் சக்கரம் பொருத்தப்பட்ட ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்பெஷல் ட்ரெயினுடைய அந்த பல் சக்கரம் இது தான். இந்த பல் சக்கரம் ட்ரெயினில் பொருத்தி இருக்கும். நம்ம இதை ட்ரெயினில் வந்து பெருசாக பார்க்க முடியாது. ஆனால் இங்கே மியூசியத்துள்ளே வந்தீங்கன்னாக்கா, அது எப்படி பொருத்தப்பட்டிருக்கும், அதனுடைய அளவு எவ்வளோ இருக்குது, அது எப்படி செயல்படுது என்பதை வந்து நம்ம விளக்கமாக இந்த இங்கே வந்து மியூசியத்தில் வந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதனுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனுடைய மாடலும் இங்கே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெயினில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி வந்து செயல்படுதுன்றதெல்லாம் இங்கே வந்து விளக்கமாக பார்க்கலாம். இதை வந்து நம்ம ட்ரெயினில் கூட நேரடியாக பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ட்ரெயின் உள்ள இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணியதுனால அதை பார்க்க முடியாது. இந்த இடத்த வந்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுற எல்லோரும் வந்து இந்த மியூசியத்தை உள்ள போய் இதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த மியூசியத்துக்கு போக மாட்டாங்க. இந்த மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் ஏறும்போதே நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைம் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து பழைய காலத்தில் பயன்படுத்திய எல்லா பொருட்களும் இங்கே வச்சுருக்கிறாங்க. நம்ம இப்போ எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லாமே சின்ன சின்னதாக ஆகிடுது. ஆனால் அப்போ பழைய காலத்தில் எல்லா பொருளும் எப்படி இருந்தது என்பதை பற்றி இங்கே வந்தாக்கா நல்லா விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் வேறு எங்கேயும் இதை பார்க்க முடியாது, அதுதான் குறிப்பிடத்தக்கது. இங்கே அந்த வீல் வந்து பல் சக்கரத்தில் எப்படி பொருத்தப்பட்டு எப்படி அது வந்து பிடிச்சி மேலே ஏறுதுன்றத இங்கே நல்லா தெளிவாக காண்பிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ரயில்வேக்கு பயன்படுத்திய எல்லா பொருட்களும் இங்கே சிக்னல் லைட்லேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய மாடல், பழைய மாடல் எல்லாமே சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்க, பழைய காலத்தில் யூஸ் பண்ண வால் கடிகாரம் இது தான். அதேமாரி அங்கே வாங்கின மெடல் எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் வச்சுட்டு அது எப்போ வாங்கினது அதனுடைய டீட்டெயில் எல்லாமே சின்ன சின்ன போர்டாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சிக்னல் ட்ரெயின் அந்த பகுதியை கடந்துட்டுன்றது கொடுக்குற சிக்னல் அந்த மாதிரி, ஹெட்லைட்டு எல்லாமே இருக்குங்க. எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், எல்லாம் ரொம்ப பழமையானது. அதுமாதிரி ஃபோட்டோஸ், எல்லா பழைய காலத்து ஃபோட்டோஸு எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இதுக்கு மியூசியத்துள்ள வந்து நம்ம பார்த்தோனாக்கா அதனுடைய வரலாறு முழுவதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி அது ஆரம்பித்தாங்க, எப்படி செயல்படுது, எல்லா விஷயத்தையும் நம்ம மூஷாக பார்த்துக்கலாம். இது வந்து டெலகிராம் மிஷினுங்க, இதுதான் டெலகிராம் மிஷின். இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தெரியாது, நம்ம அதெல்லாம் மறந்து போயிடுது எல்லாருக்கும். டெலகிராம் மிஷின் இங்கே வந்தால் பார்க்கலாம். அதேமாரி ஜென்ரேட்டர், கையாலே சுற்றி பவர் எடுக்கிற ஜென்ரேட்டர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்வெர்டர், பேட்டரி, சோலார்னு அந்தமாதிரி மாறி போயாச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து கையால் சுற்றி பவர் ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு ஒரு படத்துக்கும் பொருளுக்கும் நேராக வந்து ஒரு
விளக்க நோட்டீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் டீட்டெயிலாக அந்த நேம் போர்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்போ தயாரிக்கப்பட்டது, எப்போலேருந்து எது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது, எந்த நாட்டை சேர்ந்தது என்பது பற்றி எல்லா முழு விபரமும் அந்த சின்ன போர்டில் குறிப்பிட்டிருக்கும். இதெல்லாம் வந்து வோல்ட் மீட்ரு, ஆம்ஸ் மீட்ரு, பேனல் போர்டு, அந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீராவி என்ஜினுடைய மாடல், அது மரத்தாலே செஞ்சு அழகாக நேர்த்தியாக வச்சுருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனா அது பக்கத்தில் என்ன அந்தமாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது மியூசியத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா ரூட் மேப் வச்சுருப்பாங்க. ரூட் மேப்பில் அந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புது, எந்த ஸ்டேஷன் வழியாக போகுது, எந்தெந்த ஊர் வழியாக போகுதுன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. அதேமாதிரி எந்தெந்த ஊர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, தரைமட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் ட்ரெயின் எந்த ரூட்டில் இருக்குது, எந்த ஊருக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்றது தெளிவாக அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதேமாதிரி அந்த ஊரினுடைய புகைப்படமும் ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரெயினில் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு வந்து முழுமையாக அந்த சவாரி ட்ரெயினில் வந்து பயணம் பண்ண மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தின்னு வரவங்க கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருக்குது மியூசியம், அது கண்டிப்பாக போய் பார்த்துட்டாங்க. இதுதான் நடைமேடைக்கு வந்தாச்சு. நடைமேடையிலேருந்து ட்ரெயினு வந்துட்டு நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம். நடைமேடையிலேருந்து அப்படியே எதிர் சைடில் தான் இருக்கும் அந்த மியூசியம். நன்றி, வணக்கம்.